ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பரோட்டா. பரோட்டாவுக்கு வந்து 4 கப் மைதா வந்து நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. 4 கப்புக்கு வந்து ஒரு 15 பரோட்டா வரும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மைதா மாவோட கலந்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி மாவில் ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா பிசைய ஆரம்பிக்கணும். கொஞ்சம் வந்து ரொம்ப நம்ம சப்பாத்திக்கு பிணையிற அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் லிக்விடாகவே பிணையணும். ரொம்ப லிக்விடும் கிடையாது. இப்போ நான் அந்த பதம் காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். இந்த பதத்துக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு இழுக்கிறதுக்கு வந்து நல்லா வசதியாக இருக்கும். ஒர்க்கிங் ஏரியாவில் வந்து இப்போ மாவை ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா இழுத்து இழுத்து நம்ம பிசையணும். எவ்வளோக்கு எவ்வளோ இழுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மைதா வந்து நல்லா இருக்கும். பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா இழுத்து இழுத்து பிசையணும். கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிரும், ஆனால் இழுத்து இழுத்து தான் பிசையணும். ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா இழுத்து இழுத்து பிசைங்க. ரொம்ப கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைங்க. கொஞ்சம் மாவு ஒட்ட தான் செய்யும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா இப்போ பிசையணும். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோக்குள்ளே பிசைகிறோமோ அவ்வளோ அவ்வளோ சாஃப்டாக நல்லா வரும் பரோட்டா பாருங்கள். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மாவை நல்லா எல்லாத்துலேயும் நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இன்னும் உள்ளேருந்து நல்லா மாவை எடுத்து எடுத்து நம்ம வந்து நல்லா பால் மாதிரி பந்து மாதிரி உருட்டி வைக்கணும். கொஞ்சம் மேலே அப்படி எண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா காஞ்சிரும். எண்ணெய் ஊற்றி ஒரு மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுக்கலாம். நல்ல பந்து மாதிரி வந்திருக்கு பாருங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 hour எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள். 1/2 hour அப்புறம் நல்ல மாவு இதாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம பால் பாலாக வந்து உருட்டி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் ஒரு செட்டு எடுத்து வச்சுட்டேன். இது வந்து இன்னொரு செட்டு. இப்போ வந்து அதை நல்லா வந்து இழுத்து இழுத்து நம்ம வந்து தேய்க்கணும். சப்பாத்தி கட்டை வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம், இல்லைன்னா கையிலே நம்ம ஊறி இருக்கனால வந்து நம்மளுக்கு கையிலே நல்லா இந்த மாதிரி இழுக்க வந்துடும். இப்போ அதை அப்படியே எடுத்து நம்ம அப்படியே ரவுண்ட் சுற்றி வச்சிட வேண்டியதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே நம்ம இழுத்து இழுத்து பண்ணி ஒன்றா சேர்த்து நம்ம அப்படியே ரவுண்டு சுற்றி எடுத்து வச்சிட வேண்டியதான். இதே மாதிரி எல்லா மாவுக்கும் செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேய்க்க இதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வந்து சும்மா கீறி ஒரு பரோட்டா செய்யலான்னு சொல்லிட்டு சும்மா ட்ரை பண்ணியிருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான், ஒன்றும் இல்லை, கத்தி வச்சு லைட்டாக அங்கே கீறிக்கோங்க, அவ்வளோதான். எல்லாம் ஒன்று சேர்த்து அப்படி ரவுண்ட் சுற்றி வச்சிட வேண்டியதான் பாருங்கள். இப்போ எல்லாமே சுற்றி வச்சுட்டேன். இப்போ அப்படியே நம்ம வந்து லைட்டாக அமுத்தி கல்லில் போட்டு எடுத்து வச்சிட வேண்டியதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இப்போ எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க. கல் சூடானோடனே நம்ம அப்படியே வந்து ஒன்றுன்னா போட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ கல் நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பரோட்டாவை போட்டு எடுத்து வச்சிடலாம். நல்லா வேக வைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி வந்து எல்லாமே நம்ம போட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையுமே 4-5 சேர்ந்தோடனே அதை வந்து கையில் வந்து நம்ம கொத்து விட்டுக்கணும், அவ்வளோதான்.
பாருங்கள் பரோட்டா சிக்கன் கிரேவி நான் என் ஃபேமிலியோடு சாப்பிட போகிறேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பை பாய்.